வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும், அதாவது எந்த இன்டர்நெட் ப்ரொவைடர்கிட்ட நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கலான்றது ஒரு எப்பயுமே ஒரு பெரிய குழப்பம்தான் எல்லாருக்குமே. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திடுறேன், யார்கிட்ட எடுத்தால் நல்லா இருக்கும், லாங்கில் ரன்ல எது நல்லதுன்றதை உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு குரூப்பான பீப்புள் இருக்காங்க இந்த இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸு. ஃபஸ்ட்டு குரூப்பு யாருன்னா இந்த சின்ன குரூப்பு, அதாவது நிறையா சின்ன சின்ன இன்டர்நெட் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அது பேர் சொல்ல விரும்பல, நிறையா கம்பெனிஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களோ இல்லைனா வந்து சொந்தமாக தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட நாங்கள் சிக்னல் எடுத்துக்கிறோம், நாங்கள் இன்டர்நெட் வந்து நாங்கள் கொடுக்குறோம், வீடுகள் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து செய்வாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு. ரெண்டாவது குரூப் வந்து இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, செட்டாப் பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அவங்க ரெண்டாவது குரூப்பு. அவங்க வந்து மல்டி சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ், ஏற்கனவே அவங்க செட்டாப் பாக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கனெக்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, செட்டாப் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கக்கிட்ட அவங்களே இன்டர்நெட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரெண்டாவது குரூப்பு. அப்புறம் மூணாவது குரூப் ஒன்று இருக்குது, அந்த மூணாவது குரூப்புன்னு தான் அது வந்து இந்த செல்ஃபோன் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு, அந்த செல்ஃபோன் கம்பெனிஸு அவங்கள வந்து இந்த ஃபைபர் இன்டர்நெட்டில் அவங்கள இறங்கியிருக்கிறாங்க புதுசாக. அவங்கள வந்து இன்டர்நெட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபைபர் இன்டர்நெட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ஒரு வீடுக்காக. இந்த மூணு குரூப்பில் எந்த குரூப் நல்லதுன்றது, எது நமக்கு சர்வீஸ் எது நல்லா இருக்கும்னு இருக்கும்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை பற்றி பார்ப்போம். இந்த முதல் குரூப்பில் வந்து இந்த சின்ன சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு நாலஞ்சு கனெக்ஷன் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு ஏரியாவிலும் போய் அவங்க ஒயர் அடிச்சு வச்சுருப்பாங்க, அந்தந்த ஏரியாவில் ஒரு மூணு கனெக்ஷன் நாலு கனெக்ஷன் அப்புறம் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களால வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் அவங்களால எடுக்க முடியாது, ஏன்னா அந்தந்த ஏரியாவில் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு 25-30 வருஷம் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு மேலே நம்பிக்கை உள்ள மக்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட தான் எடுப்பாங்க கனெக்ஷன்ஸு. அதனால் வந்து இவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் எதுவும் வராது, யாராவது புதுசாக குடி வரவங்கக்கிட்ட கேட்டு அப்படியே எடுத்துக்குவாங்க, ஒரு நாலஞ்சு கனெக்ஷன் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு. இவங்க இவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணோன்னா அவங்க ஒண்டி தான் வரணும், ஏன்னா அவங்களால வந்து நிறைய ஆள்லாம் வச்சு வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு மூணு கனெக்ஷன் நாலு கனெக்ஷன்லாம் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, ஏன்னா ஒரு கனெக்ஷனுக்கு அவங்க ஒரு 600-700 இன்டர்நெட்டுக்கு ஒரு மாதம் காசு வாங்குறாங்கன்னா அதில் கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குற காசு ஒரு 200-250-200 அவ்வளோதான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எத்தனை ஒரு 10 கனெக்ஷன் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு ஒரு 1500-2000 தான் கையிலே நிற்கும். அதனால் அவங்களால வந்து ஒரு ஆள் 10,000-க்கு ஒரு ஆள் போட்டோ அதெல்லாம் பார்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால் எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் அவங்களே தான் பர்சனலாக வந்து அட்டன் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை எங்கேயா ஊருக்கு போகிறாங்க, ஏதாவது சொந்தக்கார கல்யாணம் ஊருக்கு போகிறாங்கன்னா பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ வராங்களோ அப்போ தான் அதை ஃபால்ட்டை பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்கக்கிட்ட இந்த ஸ்ப்ளைசிங் மிஷின் அவங்கக்கிட்ட இருக்காது. இந்த ஸ்ப்ளைசிங் மிஷின்னா இந்த ஃபைபர் கட் ஆகிடுச்சுன்னா ஜாயிண்ட் போடுவாங்க தெரியுங்களா, ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி, ஆரஞ்சு கலர் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்குள்ள மிஷின் இருக்கும், அதை வச்சு ஜாயிண்ட் போடுவாங்க. அந்த ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்து குறைஞ்சபட்சம் 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் மிஷின் இருக்குது. அந்த மிஷின்லாம் வந்து கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட இருக்கும், இவங்கக்கிட்ட இருக்காது. இவங்க வந்து ஜாயிண்ட் வந்துச்சுன்னா ஸ்ப்ளைசர்ஸ்ன்னு இருக்காங்க தனியாக, அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டாங்க உடனே வரமாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அவங்க காலையில் கூப்பிட்டா ஈவினிங் வருவாங்க, இல்லை ஈவினிங் கூப்பிட்டா அடுத்த நாள் காலையில் வருவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து பண்ணி கொடுக்க ஜாயின் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது ஒரு ப்ராப்ளம் இந்த ஃபஸ்ட்டு குரூப் ஆப்ரேட்டர்ஸ்கிட்ட. செகண்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ், இவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஏரியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாங்க, எல்லோரும் வீட்லேயும் நிறைய கஸ்டமர் வீட்டில் செட்டப் பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, கஸ்டமர்லாம் நல்ல பழக்கத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஆஃபீஸே வச்சுருப்பாங்க, 4-5 பேர் வேலையும் செய்வாங்க அந்த ஆஃபீஸில். அப்படி இருக்கும்போது அவங்க ஏதாவது ஃபால்ட்டுன்னு வந்துச்சுன்னா அவங்க உடனே அட்டன் பண்ணுறதுக்கு ஃபுல் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஓனருக்கு உடம்பு சரியில்லை, ஓனர் இல்லை ஊருக்கு போயிருக்காருன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, அவங்கக்கிட்ட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் உடனே அட்டன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த ரெண்டாவது குரூப்பை வந்து ஒரு நல்ல சாய்ஸு. அப்புறம் மூணாவது குரூப் பற்றியும் சொல்கிறேன், அது வந்து இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியோட குரூப்பு. அவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் கம்பெனிஸ்காரங்க, அவங்கள வந்து இந்த இன்டர்நெட்டில் இறங்கிட்டாங்க, இந்த ஃபைபர் இன்டர்நெட்டில்.
அவங்க வந்து நாங்களும் கொடுக்குறோம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து ரெண்டு பிரிவாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஏரியாவில் வந்து கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் நிறையா கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து எங்கள் கனெக்ஷன் வந்து எங்ககிட்ட நீங்கள் எடுத்துங்க, உங்களுக்கு என்ன கமிஷனோ நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க, ஃபால்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க, மாதம் மாதம் உங்களுக்கு நான் கமிஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த ஏரியாவில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த நெட்ஒர்க்லாம் நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த ரெண்டாவது அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அவங்க சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களே பார்த்துக்குறாங்க, அவங்களுடைய ஸ்டாஃப் வச்சு அவங்களே பார்த்துக்குறாங்க. அந்த ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்து அவங்களால ஒரு ஒரு இடத்துக்கும் ரெகுலராக போய் பார்க்க முடியல, ஒரே டைமில் ஸ்டாஃப் கொஞ்சமாக இருக்கும், பெரிய ஏரியா இருக்கும், எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியல. இப்போது இன்றைக்கி ஒரு ஃபால்ட் வருதுன்னா ஒரு மூணு நாள் பொறுத்து தான் அட்டன் பண்ண வராங்களாம் கஸ்டமர் சொல்கிறாங்க. அந்த ஒரு டிஃபிகல்ட்டி அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நெட்ஒர்க் கிட்ட. இந்த பெரிய குரூப்பாக இருந்தாலும் அவங்களுடைய சர்வீஸ் வந்து உடனே கிடைக்க மாட்டேது மக்களுக்கு. உடனே கிடைக்கிற சர்வீஸ்ன்னு பார்த்தா இந்த கேபிள் டிவி குரூப்பில் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த அவங்கக்கிட்ட இந்த ஸ்ப்ளைசிங் மெஷின்னு அதுவும் அவங்கக்கிட்ட இருக்கும். எப்பயுமே வந்து எல்லா கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸும் வந்து அந்த மெஷினை பணம் போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. எந்த ஏதாவது ஃபால் ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் போடுவாங்க. ஆள் பலமும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் என்ன கேட்டால் எப்பயுமே ஒரு பெஸ்ட் சாய்ஸு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க கொடுக்குற நெட்ஒர்க்கும் இன்டர்நெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்ஓஸ் இருக்காங்கல்ல, இந்த டிசிசிஎல் நெட்ஒர்க்கு, விகே டிஜிட்டல் நெட்ஒர்க்கு, அந்த மாதிரி நிறையா கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க தான் வந்து சிக்னல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கேபிள் டிவி சிக்னல்ஸு. அவங்கக்கிட்ட இருக்கிற இன்டர்நெட் வந்து எப்பயுமே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஏன்னா இன்டர்நெட்டு வெறும் எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்நெட்னு வச்சுருக்கிறவங்க வந்து அதில் ஒண்டி தான் அவங்களுக்கு லாபம் பார்க்கணுன்ட்டு காசு ஏற்றி வச்சுருப்பாங்க டேரிஃப்லாம். ஆனால் இவங்க கேபிள் டிவி ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க வந்து அவங்க எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து இன்டர்நெட்டுக்கு ரொம்ப லாபம் வச்சுக்க மாட்டாங்க, சீப்பாக கொடுப்பாங்க. அதனால் அவங்ககிட்டருந்து நம்ம இன்டர்நெட்டு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக எடுத்தோன்னா அவங்க அந்த இன்டர்நெட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது நமக்கு எக்கனாமிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் சர்வீஸ் வைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஏதாவது கட் ஆச்சுன்னா கூட, ஏதாவது ஃபைபர் கட் ஆச்சுன்னா கூட அடுத்த ஒன் ஹவரில் அவங்க பார்த்து கொடுப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டியும் வேறு மற்றவங்கக்கிட்ட மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. அதனால் என்னுடைய ஒப்பீனியன் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் எந்த நெட்ஒர்க் வச்சுருந்தாலும் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் கிட்டே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இமீடியட்டாக ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு ஓனரே இல்லாட்டினாலும் ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், அவங்க எடுத்து பேசுவாங்க, உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்டர்நெட் யார்கிட்ட எடுக்கிறதுன்னு குழப்பத்தில் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.